Hello friends, welcome. Welcome to Malathy's Art Kitchen. Friends, நாம இன்னைக்கு ஒரு டக்கரான fish biryani எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நான் எப்படி சமைக்கறனோ அதே மாதிரி சமைங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். இன்னைக்கு நான் வவ்வால் மீன்ல தான் சமைக்க போறேன். 1 கிலோ மீன் இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பெரிய தக்காளி, அரை கட்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லோ ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாய். இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். 4 லவங்கம், 5 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 அன்னாச்சி பூவு, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ நம்ம இன்னொரு ஒரு மசாலா பொருள் பார்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவைக்கேற்ப உப்பு. இந்த பிரியாணிக்கு நாம் மீனை ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் மீனில் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம மீனில் மசாலா தடவை ஆரம்பிக்கலாம். இந்த மசாலாவை கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம். இது கூடவே தண்ணி சேர்த்துப்போம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம மீனில் தடவிக்கலாம். இப்போ எல்லா மீன்லேயும் நல்லா மசாலாவை தடவி விட்டுப்போம். இந்த மீன் ஃபுல்லாக மசாலா தடவியாச்சு. இதை அப்படியே ஒரு மணி நேரம் ஊற விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீனை நம்ம ஒரு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். தவாவும் வச்சிட்டோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி கடாயில் தான் சமைக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயும் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நெய்யை சேர்த்துப்போம். நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். நெய் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளில் 2 பிரியாணி இலையை சேர்த்துப்போம். 2 துண்டு பட்டையை சேர்த்துப்போம். 3 லவங்கம் சேர்த்துப்போம். 2 ஏலக்காய் சேர்த்துப்போம். 1 அன்னாச்சிப்பூ. மசாலா பொருள் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா பொருள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைனா கருகிடும்.
வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா பேஸ்ட் அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாட போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளை சேர்த்துப்போம். சில்லி பவுடர், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இந்த மசாலா பொருள் பச்சை வாட போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. மசாலா பொருள் பச்சை வாட போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கலந்து விட்டுக்கணும். இது கூடவே நம்ம புதினா கொத்தமல்லியை சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தயிரை சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தக்காளி புதினா எல்லாம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம போட்ட தக்காளி புதினாலலாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. நம்மளுடைய பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அரிசியை வெடித்து எடுத்துக்கலாம். வாங்க, அரிசி வேகிற அளவுக்கு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுப்போம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சம் புதினால சேர்த்துப்போம். நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளில் 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 துண்டு பட்டை. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துப்போம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை சேர்க்க போகிறோம். கேஸை சிம்மில் வச்சுடுவோம். இந்த அரிசி 1¼ பதம் வெந்து வந்தால் போதும். ஏன்னா நம்ம தம் போட்டு தான் இறக்க போகிறோம். அப்போ இந்த அரிசி ஃபுல்லாக வெந்துடும். நம்ம அரிசியை சேர்த்தாச்சு. ஒரு கிளறு கிளறிடுவோம். இந்த அரிசி 1¼ பதம் வெந்து வரட்டும். பாருங்கள், அரிசி நல்லா 1¼ பதம் வெந்துடுச்சு. இப்போ வாங்க நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணியை தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணியை தம் போடுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய தவா எடுத்துப்போம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். தவா சூடாகட்டும். தவா சூடாயிடுச்சு. கேஸை சிம்மில் வச்சுடுவோம். இப்போ நம்ம இந்த பிரியாணி மசாலாவை இது மேலே தூக்கி வச்சுடுவோம். பிரியாணி மசாலா ஆறி இருக்கும், நான் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக தம் ஆகும். இப்போ நம்ம வடித்து வச்ச அரிசியை சேர்த்துப்போம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்தாச்சு. நம்ம இந்த அரிசி வடித்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துப்போம். எதுக்காகனா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இது கூடவே நம்ம நெய்யை சேர்த்துப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம ஃபுட் கலரை சேர்த்துப்போம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச மீனை சேர்த்துப்போம். இந்த மீனோட ஃப்ளேவர்னா
அப்படியே பிரியாணிக்குள்ள இறங்கி இந்த மீனோட ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே தெரியும். மீனை சேர்த்தாச்சு. இப்ப நம்ம இந்த கடாய் மூடுற அளவுக்கு ஒரு மூடி எடுத்துப்போம், மூடிக்குவோம். ஓரத்துல எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. இந்த கடாய் அழுத்தி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி மேல வச்சிடுவோம். இந்த பிரியாணி ரெடியாக ஒரு 25 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, அரிசிலாம் நல்லா குச்சி குச்சியா வந்திருக்கு. தம் போட்டா இப்படிதான் இருக்கணும். மீனோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம தம்மை உடைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மீனெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடுவோம். ஏன்னா தம் உடைக்கும் போது இந்த மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். மீனை ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ தம்மை உடைப்போம். இந்த ஓரத்துலேருந்து எடுக்கணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. அரிசி ஒன்று உடையாம குழையாம உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்மளுடைய ஃபிஷ் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நாம இன்னைக்கு சமைச்ச ஃபிஷ் பிரியாணி சும்மா டக்கரா வந்துச்சு. நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை பை.